தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து செபிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் இத்திருநிகழ்விற்கு நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நாம் செய்கின்ற ஜெபமும் தவமும் பிறர் அன்பு செயல்களும் அடுத்தவர்களுக்காக அல்ல, விளம்பரத்திற்காக அல்ல, தம்பட்டம் அடிப்பதற்காக அல்ல, அல்லது அதில் பாராட்டு பெறுவதற்காக அல்ல, நாம் கடவுளோடு இருக்கின்ற உறவை வெளிப்படுத்துவதற்காக என்று தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்வதுதான் ஜெபம். ஆண்டவரோடு இருக்கிற உறவில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்வதுதான் தவம். இதையே நாம் பிறர் அன்பு செயல் வழியாக வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த இறை செயல்கள் நிறைவு பெறுகின்றன. எனவே நாம் முடங்கியிருக்கிற ஒரு சூழலில் ஜெபிக்கிறோம், ஒருத்தல் முயற்சிகளை செய்கிறோம், பிறர் அன்பு காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருப்பதற்காக திருப்பலியில் நாம் இணைந்து மரம் கேட்டு நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது அம்லோர் போவம் மேல்நிலை பள்ளி, அம்லோர் போவம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் சென்னை ஜாயிஸ் ஜூலி தம்பதியருடைய நலனுக்காகவும் தொடர்ந்து இவர்களுடைய குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் இறை பராமரிப்பிற்காகவும் பாதுகாப்புக்காகவும் பெங்களூரு பிரபு மார்டினா ரோஜர் ஜோசப் நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் லூர்துநாதன் குழந்தை சாமி ஆண்மலை பாட்டிக்காகவும் ஜெம்மா ராணி அனுக்கிரகம் அபூர்வம் மரிக்கண்ணு இருதய மேரி சின்னையா பெரிய நாயகம் காணிக்கை மேரி ஆண்மலை பாட்டிக்காகவும் மறித்த அனைத்து வேதபோதக குருக்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும்
ராஜா மெக்டோனல், மரி அலோசியா, கெவின் மெக்டோனல் சூசைப்பர் வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், மரியே லில்லியான் சக்கரவர்த்தி பிரான்ஸ் நாட்டில் வாழும் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், அன்னுசாமி பெர்தன், மரி கிறிஸ்தின் பெர்தன், வேளாங்கண்ணி அதோல்ஃப் ருவியே ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சவரியப்பன் பயோல், ஜெயமரி பயோல், கிளமோன் பையேல் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், திமோத்தி அலெக்சிஸ் அவர் தடையின்றி கனடா நாடு சென்றதற்கு தூய் அந்தோணியாருக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். தூய திருநிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணகியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன், நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, சொல்லற்கரிய எமது பராமரிப்பினால் புனித யோசேப்பையும் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராகி மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயின்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணையத்துக்கு சென்றான். அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2:1-6-14 முடிய. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கீழ்காலில் இருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலை நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர்.
அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா உமது ஆவி என் மீது இரு மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாயில் அது உனக்கு கிடைக்கும், இன்னையில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ராயலின் தேரே அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கே நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளி நாவுகள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றி. பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். பல்லவி. நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயுவின் செய்தி 6 இறை வசனங்கள் 1-6 முடிய மேலும் 16-18 முடிய. மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிப்பாடுக்காரர்
மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே மகா புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக நமது நாட்டில் நிலவுகின்ற கொடிய சூழ்நிலைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். பசியாலும் பட்டினியாலும் மக்கள் வாடியிருப்பதையும் துவண்டு போவதையும் மடிந்து கொண்டிருப்பதையும் நாம் ஊடகங்களிலே அறிந்து வேதனைப்படுகிறோம். இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி அயோத்தி என்ற இடத்திலே ராமர் கோயில் கட்டுவதற்கான வேலைகளை சத்தமில்லாமல் இந்திய தேசத்திலே தொடங்கியிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பணத்தை இறைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நிறுவுவதற்கான பணிகள் எந்தவிதமான சத்தமில்லாமல் வெளியாக வெளிப்படுத்த முடியாமல் மறைவாக தொடங்கி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பட்டினி சாவு, ஒரு பக்கம் வேதனையான நிகழ்வுகள், ஒரு பக்கம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான நிர்கதியான ஒரு சூழ்நிலை, அவலமான மரணங்கள், இதையெல்லாம் ஒரு பக்கம் கண்டுகொள்ளாமல் எங்களுடைய கடவுளுக்கு நாங்கள் பிரம்மாண்டமான கோவிலை எழுப்புகிறோம் என்று சொல்லி மறைமுகமாக இப்படிப்பட்ட வேலையை தொடங்கியிருக்கிறார்கள். இது ஊடகத்தில் வந்த செய்தி மட்டுமல்ல, நம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிற செய்தி. கடவுளை வழிபட வேண்டுமானால், கடவுளை அன்பு செய்ய வேண்டுமானால், கடவுளை நோக்கி ஜபம் எழுப்ப வேண்டுமானால் அவர் படைத்த மனிதர்களையும் நோக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இது இந்த சமயத்திற்கு மட்டுமல்ல, எல்லா சமயத்தில் இருக்கிறவர்களுக்கும் பொருந்தும். எல்லா சமயத்திலுமே ஒரு சில பக்தி முயற்சிகளை செய்கின்ற பொழுது, ஜபங்களை செய்கின்ற பொழுது, ஒருத்தல் முயற்சிகளை செய்கின்ற பொழுது, தான தர்மங்களை செய்கின்ற பொழுது, அதை விளம்பரத்திற்காக, வேடிக்கைக்காக, பாராட்டுக்காக, அடுத்தவர்களுக்காக செய்கின்ற பொழுது அது அந்த இடத்திலே அந்த செயலானது நிறைவு பெறுகிறது என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட மலைப்பொழிவினுடைய தொடர் நிகழ்வாக கடவுள் கொடுக்கிற செய்தி. 6ஆம் அதிகாரம்
இந்த மூன்று பகுதிகளிலுமே கடவுள் கொடுப்பது ஒன்று தர்ம செயல்கள் செய்வது, இரண்டாவது நாம் இறை வேண்டல் செய்வது, மூன்றாவது நோன்பு அனுசரிப்பது. இந்த மூன்று செயல்களும் யூத சமயத்தினுடைய அடிப்படை தூண்கள் என்று சொல்வார்கள். த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் ஜூவிஷ் ரிலிஜன் சொல்கின்ற பொழுது இந்த மூன்று தூண்கள், மூன்று தங்கங்கள் போல ஜொலிப்பதுதான் இந்த யூத சமயத்தினுடைய அஸ்திவாரம். ஒவ்வொரு யூதனும் இறை வேண்டல் செய்யவும் நோன்பு அனுசரிக்கவும் பிறர் அன்பு செயலில் ஈடுபடவும் அழைக்கப்படுகிறான். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏன் இதை அவர் செய்தியாக கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு யூதனும் இதை செய்தான், இயேசு என்ற யூதரும் இதை செய்தார். ஆனால் இது செய்வது நல்ல காரியம்தான், ஜெபிக்க வேண்டும் நல்லது, நோன்பு அனுசரிப்பது நல்லது, அடுத்தவளுக்கு உதவி செய்வது நல்லது தான், நல்ல காரியம், பாராட்டுக்குரிய காரியம், மரியாதைக்குரிய காரியம். ஆனால் அதை அப்படி எப்படி செய்தார்கள் என்று சொன்னால், அவளை அழகாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார், தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் சந்துகளிலும் மக்கள் கூடுகின்ற இடங்களிலும் இதை செய்தார்கள். அப்படி என்றால் தம்பட்டம் அடிப்பதற்காக, விளம்பரம் செய்வதற்காக, அடுத்தவர்கள் மெச்சிக்கொள்வதற்காக, அடுத்தவருடைய பாராட்டை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நல்ல செயல்கள் நடைபெறுகின்ற பொழுது அது கடவுளுடைய கைமாறு பெறாமல் போய்விடுகிறது. எனவே இந்த மூன்று செயல்களையும் ஆண்டவர் அழகாக சொல்கின்ற பொழுது நீங்கள் செய்வது நல்லது, ஆனால் எதற்காக செய்கிறீர்கள், ஏன் செய்கிறீர்கள்? மனிதர்களுடைய பாராட்டுக்காகவா, மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா, அல்லது கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? இந்த மூன்று காரியங்களும் ஆண்டவர் எப்படி செய்ய வேண்டும் என்று கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதலில் அவர் சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், தர்மம் செய்கின்ற பொழுது தொழுகை கூடங்கள் செய்கிறார்கள், எல்லாரும் கூடுகிற இடம் அது, சந்து பொந்துகள் செய்கிறார்கள், எல்லாரும் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உனது வலக்கை செய்வது இடது கைக்கு தெரியாது இருக்கட்டும் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே நாம் ஏராளமான உதவிகளை செய்கிறோம். இந்த கொரோனாவுடைய தொற்று நம்மிடம் இருப்பதை அடுத்து பகிர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. நிறைய பேர் நிறைய உதவிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் சத்தம் இல்லாமல் செய்கிறார்கள், கொஞ்சம் பேர் சத்தம் போட்டு செய்கிறார்கள், ஒரு சிலர் மறைவாக செய்கிறார்கள், இன்னொருவர் விளம்பரத்துக்காக செய்கிறார்கள், ஒரு சிலர் கேமராமேனெல்லாம் வைத்து கொண்டு போட்டோ எடுக்க வேண்டும் செய்கிறார்கள், இன்னொருவர் யாருக்கு சொல்லாம வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இப்படி உதவி செய்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. பசியால் இருக்கின்றவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள், பட்டினி கிடக்கின்றவர் உதவுகிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகிறார்கள். எத்தனையோ நல்ல மனிதர்கள் எல்லா சமயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி உதவி செய்கின்றவர்கள் பட்டியலில் நீங்களும் இருக்கலாம். நிறைய நல்ல மனிதர்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். உங்களது வழக்கை செய்வது இடது கைக்கு தெரியாது இருக்கட்டும்னு சொன்னால், இரண்டு அவயங்களும் ஒரே ஒரு உடலில் தான் இருக்கிறது, எப்படி இடது கைக்கு தெரியாமல் இருக்க முடியும் வலது கை செய்வது? ஆண்டவர் சொல்வது மறைவாக செய்யுங்கள், விளம்பரத்துக்காக செய்யுங்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் விளம்பரத்துக்காக செய்திருந்தால் நீங்கள் எந்த இடத்தில் செய்தீர்களோ அந்த இடத்தில் உங்களுடைய செயலானது முடிவு பெறுகிறது. மறைவாக செய்திருந்தால், மறைவாக செய்து கொண்டிருந்தால், மறைவாக உள்ளதை காணும் உங்களுடைய விண்ணகத் தந்தை அதற்குரிய கைமாறை உங்களுக்கு தாராளமாக கொடுப்பார். இன்னும் அதிகமாக உதவி செய்யுங்கள். இருப்பவர்கள் அடுத்துள்ளக்காக உதவி செய்யுங்கள். இது நீங்கள் சம்பாதித்து வந்ததல்ல. பகவத்கீதையில் சொல்வது போல, எதையுமே நான் எடுத்து வரவில்லை, எதையுமே கொண்டு போக போவதில்லை. யோபு கூட அதைத்தானே சொல்வார். யோகாமத்தில் படித்தால், நான் நிராயுதபாணியாக நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாக செல்ல போவேன் சொல்வார். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒருவேளை உங்களை சொத்து பத்திருந்தால், பணம் முடிப்பிருந்தால், எல்லாவற்றையும் குவித்து வைத்திருந்தால், நீங்கள் எதையுமே கொண்டு வரவில்லை. கடவுள் கொடுத்த இலவச பிச்சை, இலவச கொடை, அடுத்தவளுக்கு பகிர்வு செய்யுங்கள். அது அற்புதமான காரியம். இரண்டாவதாக ஆண்டவர் ஜெபிப்பதை வரவேற்கிறார். ஒரு யூதனாகி இயேசு கிறிஸ்து தொழுகை கூடங்களில் ஜெபித்தார், திருத்தூது பணியிலே அவர் தனிமையில் ஜெபித்தார், அதிகாலையிலே ஜெபித்தார், அழகாக ஜெபித்தார் ஆண்டவர். இந்த ஒவ்வொரு யூதனும் ஸ்கேமா என்ற ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் 5 முறை சொல்ல வேண்டும். இந்த ஸ்கேமா என்ற ஜெபத்தை அவன் சொல்கிற பொழுது நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே அவன் என்ன செய்கிறான், காலை நேரம், மதிய நேரம், இரவு நேரம்னு சொன்னால் அவன் அந்த நேரத்தை கணக்கிட்டு அந்த இடத்திலே நின்று சொல்ல வேண்டும். எனவே 12 மணிக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லாரும் கூடுகிற சந்தை பகுதிக்கு செல்கிறான்,
கரை கரங்களை விரிக்கிறான், சத்தமாக சொல்கிறான். இது அந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. எனவே தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் இவர்கள் தம்பட்டம் அடித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை தாழிட்டு அங்கு நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள். மறைவாய் உங்களுடைய ஜெபத்தை காண்கிற தேவன் அதற்கு கைமாறு கொடுப்பார்ன்னு சொல்கிறார். இந்த கொரோனா சூழ்நிலையில் நீங்களும் நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தம்பட்டம் அடிப்பதற்கு வாய்ப்பில்லை, விளம்பரம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. நாம் நமது வீட்டிலே முடங்கி கிடக்கின்ற பொழுது நம்முடைய வீட்டினுடைய கதவு நிலைகளையெல்லாம் நாம் சாத்திவிட்டு உள்ளறைக்கு சென்று குடும்பமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களில் நாம் செய்கிற எளிய ஜெபம், குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் கடவுளுக்கு பிடித்தமானதாகவும் கடவுளுக்கு ஏற்புடையதாகவும் கூட இருக்கும். தொடர்ந்து கடவுளை நோக்கியே ஜெபிப்போம், கடவுளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருப்போம், கடவுளுடைய கரத்தை நோக்கி ஏங்கி கொண்டிருப்போம். அது அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது பிதற்றலாகவும் பித்தலாட்டமாகவும் கூட இருக்கும். நிறைய பேர் எல்லாரும் பார்க்க வேண்பதற்கு கரங்களை விரித்து கரங்களை தட்டி சத்தமாக ஜெபிக்கிற பொழுது அது அடுத்தவருடைய பாராட்டுக்குரியது, ஆண்டவருக்குரியதல்ல. எனவே ஆண்டவர் சொல்வது போல மறைவாக ஜெபிப்போம், ஆண்டவர் கைமாறு கொடுப்பார். மூன்றாவது நிலையிலே ஆண்டவர் சொல்கின்ற பொழுது யூத சமூகத்தில் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லப்படுகிற பாவ பரிகார நாள் என்று ஒரு நாள் உண்டு, வருடத்தில் ஒரு நாள். அந்த ஒரு நாள் எல்லா யூதனும் நோன்பு அனுசரிக்க என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். ஆனால் அதிக பிரசங்கியாக இருக்கிற யூதர்கள் என்ன செய்வார்கள், வாரத்துக்கு ரெண்டு நாள் அவர்கள் நோன்பு அனுசரிப்பார்கள். அதுவும் சந்தை கூடுகின்ற நாட்கள், சந்தையில் எல்லாம் பொருள் வாங்குகிற நாட்களில் ரெண்டு நாள் அவர்கள் நோன்பு அனுசரிப்பார்கள். அப்படி நோன்பு அனுசரிக்க என்ன செய்கிறார்கள், முகத்தை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். மூஞ்சி கழுவுறது இல்லை, அன்னைக்கு சட்டையை கோணல் மாணலாம் போட்டுக்கிறது. அப்படி அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது இவர்கள் நோன்பு அனுசரிக்கிறாள் என்று எல்லாரும் பாராட்டுவார்கள், எல்லாரும் அவரை பார்த்து மெச்சிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட பாராட்டுக்காகவும் ஏங்கி கிடந்த யூதன் இதை விளம்பரப்படுத்துவதற்காக செய்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொல்கிறார், நீ நோன்பு அனுசரிக்கின்ற பொழுது எண்ணெய் தேய்த்து முகத்தை தேய்த்து கழுவு என்று சொல்கிறார். உன்னுடைய தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி முகத்தை கழுவு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, ஜம்முனு வா அப்படின்னு சொல்கிறார். காரணம், நீ நோன்பு இருப்பது உன்னுடைய தந்தைக்கு மட்டும் தெரிந்திருந்தால் போகட்டும், உன்னுடைய கடவுளுக்கு மட்டும் தெரிந்திருந்தால் போதும், அடுத்து உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட பாடத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை பல நேரத்தில் முகமூடி தரிசித்த ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. இந்த காலத்து எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டுருக்குறோம். நேற்று பாண்டிச்சேரியில் சொன்னாங்க, வெளியில் வந்தீங்கன்னா முதல் தடவை பிடிச்சா 50 ரூபா, ரெண்டாவது தடவை பிடிச்சா 500 ரூபா, மூணாவது தடவை பிடிச்சா 1000 ரூபா. முகமூடி போடாமல் வெளியே வரக்கூடாது என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை முழுவதுமே நாம் பல நேரத்தில் முகமூடி அறிந்திருக்கிறோம். நடிகர்கள் முகமூடி அணிவார்கள், பிராஸ்போன் என்ற கிரேக்க வார்த்தை உண்டு முகமூடி மாஸ்க்கு. அவர்கள் முகமூடி அணிவது அந்த நாடகத்திற்காக, ஒரு சில நேரத்திற்காக மட்டும்தான். ஆனால் நாடகம் முடிந்த உடனே, வேஷம் கடந்த உடனே முகமூடியை கழட்டி விட்டு வெளியே வருவார்கள். மனிதர்களாகிய நீங்களும் நானும் முகமூடி அணிந்திருக்கிறோம். என்ன முகமூடி? அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு முகமூடி. அடுத்தவர்களுக்கு முன்பாக நாம் நல்லவர்களாக காட்டிக்கொள்கிறோம், தர்மம் செய்கின்றவர்களாக காட்டிக்கொள்கிறோம், ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக காட்டிக்கொள்கிறோம், நோன்பு அனுசரித்து துக்கம் அனுசரிக்கின்றவர்களாக காட்டிக்கொள்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே விளம்பரத்திற்காக, அடுத்தவருடைய பாராட்டுக்காக முகமூடி தரிசித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் முகமூடி கழண்டு விழும், ஒரு நாள் கழட்டப்படும். அப்பொழுது நாம் வெட்கி நாணி தலைகுனிந்து வேதனையோடு வெளியே போவோம். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்போம், இயல்பு நிலையில் இருப்போம். நமது விண்ணக தந்தைக்கு நாம் யார் என்று தெரியும். நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களாக இருப்போம், பாவிகளாக இருந்தாலும் பாவிகளாக ஆண்டவர் சொல்வோம், நான் பாவி என்று நம்ம ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட இயல்பு நிலை என்பது கடவுளுக்கு பிடித்தமானது. நமது முகமூடிகளை கழட்டிவிட்டு சுயநிலையில் இயல்பு நிலையில் வாழ்வதற்கு கடவுளுடைய கரத்தை நம்பியிருப்போம். ஆமென். அன்பின் பரலோக தந்தை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பசி பட்டினி கொடுமைகளை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாட்டு தலைவர்கள், பல்வேறு பொறுப்பாளர்கள் மக்களின் மீது அக்கறையும் கரிசனையும் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என நீர் ஆசிக்கிறீர்.
அதையும் திட்டமாக ஏற்றுக்கொள்ள உறுதி செய்தருளும். கோடிக்கணக்கான பணத்தை விரயம் செய்து தம்பட்டம் அடிப்பதற்காக, விளம்பரம் செய்வதற்காக, சிலைகளை உருவாக்குவதற்காக, கோவில்களை கட்டுவதற்காக, தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக, தங்களுடைய மக்களை தன்வசப்படுத்துவதற்காக செய்கிற போலியான விளம்பர காரியங்கள் அத்தனையும் நீரே அழித்தொழித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் உகந்ததோ, உதவியாக இருக்கிறதோ, அதையெல்லாம் என்னுடைய பொறுப்பாளர்கள், அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணையப்பாலை எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பழியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து உம் ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினூய ஆவினேளிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீரே. கிறிஸ்து வழியாகவே
உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்கு ஒருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
மெய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர் லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜபிக்கும் உமது அன்பு பிள்ளைகள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். இவர் இன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது மறைவாகவும் இனிதாகவும் தொடர்பு கொள்ள அழைப்பு கொடுக்கிறவர். நம்மோடு இருக்கிற சகோதர சகோதரர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கிற தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் திருத்தம் நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. உயிரே உயிரே உமை பாடாத நாள் இல்லையே.
இணைவாய் இறைவாய் என் இதயம் இணைவாய் இறைவாய் இறைவாய் என் இதயம் இணைவாய் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் அது கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தையே என்று முன்னன்பு நிலையினில் ஓயாத உழைப்பினில் உன் பாதம் நான் தொடர்வேன். உந்தன் வாய்மை வழியினிலே என்றும் தூய்மை லீலியே அன்னின் சிறகினில் மகிழ்ந்து நான் வாழுவேன். தந்தையே என்று முன்னன்பு நிலையினில் உயா